ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஸ்பார்டன் செந்தில், ஒரு வாரியர் மைண்ட் செட் கோச் அண்ட் நிறைய கார்பரேட் ட்ரைனிங்ஸ் அண்ட் பர்சனல் கோச்சிங்ஸ் ஐ ஹவ் டன் அக்ராஸ் கண்ட்ரி அண்ட் அக்ராஸ் வேர்ல்ட் ஆல்சோ அண்ட் கிவன் லெக்சர்ஸ் இன் லாட் ஆஃப் காலேஜஸ் அண்ட் மோர் தென் 10,000 பீப்புள் காட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் அவர் ப்ரோக்ராம் அக்ராஸ் இந்தியா. அண்ட் பேசிக்காக இன்றைக்கி நான் சொல்ல போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, work life balance versus work wife balance, right? People always have this feel edho miss aagudho appdin feel panuvom namakku personal life la seri professional life la seri adhu enadhu appdin pathinga appadina unga wife ungalukku solluvanga ungalku vela da mukkiyam na mukkiyame kedaiyadhu appdin solluvanga idhu ellarkume irukum irukanum. ஏன்னா அப்போ தான் வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம், ஒர்க் ஆகட்டும் இல்லை ஒய்ஃப் ஆகட்டும். அண்ட் அடிக்கடி நம்மலாம் நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துப்போம் என்ன அப்படின்னா, எனக்கு வேலை தனி வந்து வீடு தனி, ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை பர்சனல் பாதிக்காது, பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷ்னல் பாதிக்காது. நான் என்றைக்குமே அப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களை ஏமாத்துட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்ம ஒரு எமோஷ்னல் மெஷின், நம்ம கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் மெஷின். நம்மளுடைய வேலையில் கிடைக்கிற வெற்றி வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கும், வீட்டில் இருக்க சந்தோஷம் வேலையில் வெற்றியையும் கொடுக்கும். இது சத்தியம். ஏன்னா இந்த இயந்திரத்தோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இதை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். நல்லா பாருங்களேன், உங்களால் வார்த்தையாலையோ செயலாயோ காயப்பட்டின ஒரு மனைவியோட கலங்கின கண்ணை பார்த்துட்டு ஆஃபீஸில் போய் பெரிய சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சிடவும் முடியாது. அதே சமயத்தில் பல பேருக்கு செய்ய வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க, அதை தட்டி கழிச்சிட்டு உங்கள் தலைமையை ஏமாத்திட்டு உங்களோட பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு குடும்பத்தோடு அப்படியே குதூகலமாக இருந்துடலாம் அப்படின்னு சத்தியமாக நினைக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன சார் இப்படியும் பேசுகிறீங்க அப்படியும் பேசுகிறீங்க அப்படின்னா வந்து இதுவா இல்லை அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஆன்சர் சிம்பிள், நோ. இதுவும் அதுவும், இதுவும் முக்கியம் அதுவும் முக்கியம். ஒன்றுக்கொன்று எப்படி வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி வீட்டில் இருக்கிறத வேலைக்காகவும் வேலையில் இருக்கிறத வீட்டுக்காகவும் எப்படி ஒன்றுக்கொன்று ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு தேவை என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் தாங்க, இதை பற்றின புரிதல், ரெண்டாவது நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி. இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். இது பற்றின புரிதல் நமக்கு கரெக்டாக வேணும், ரைட்? ஸோ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றத லெட்டஸ் இதை பற்றின புரிதல், இதுக்கான தீர்வு, இது ரெண்டு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், ரைட்? உங்கள் பாஸ் உங்களுடைய மனைவி இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க பல பேர் சொல்லுவீங்க, இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எதிர்பார்க்கறது டைம், நேரம். இவங்க ரெண்டு பேரும் என்னோட நேரத்தை எதிர்பார்க்குறாங்க. என் மனைவிக்கும் நேரத்தை கொடுக்க முடியல, என் பாசுக்கும் நேரத்தை கொடுக்க முடியல, ரெண்டு பேரும் என்னோட உயிரை வாங்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சார் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது கிடையாது. உங்கள் ஆன்சர் தப்பு, ஏன்னா உங்களுடைய புரிதல் தப்பு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமே நீங்கள் இதை ஃபஸ்ட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டது தான். ஒய்ஃபும் உங்களுடைய பாஸும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? நேரம் கிடையாது, ஃபோக்கஸ், கவனம், கவனம். நேரம் கொடுக்கறது இல்லைன்றது பிரச்சனை கிடையாதுங்க, கொடுக்குற நேரத்தில் நீங்கள் அங்கே இருக்கிறது இல்லை. லிவ் த ப்ரெசன்ட். இப்படி நேரம் கொடுக்கறது இல்லை அப்படின்ற ப்ராப்ளத்துக்கான தீர்வு என்னன்னா, நீங்கள் அந்த தருணத்தில் அங்கே இருக்கணும். லிவிங் த ப்ரெசன்ட். ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு விஷயமே எப்போ வரும்னா ரெண்டு விஷயத்தினால வரும். ஒன்று, நடக்க போகிறது உன்னதை பற்றி இப்போயே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, இல்லாட்டி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம் உங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கிறது. எய்தர் நீங்கள் பாஸ்ட்லேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ உள்ள ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ன்னு பேர். ப்ரெசண்டில் இருக்க யாருக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு வராதுங்க. நீங்கள் பாருங்கள், குழந்தைக்கு என்றைக்காவது ஸ்ட்ரெஸ்ஸு வந்திருக்குமா? அதுக்கு அழுக வரலையா? அது கை இல்லை ஏதாவது அடிபடலையா? இது பண்ணலையா? அது எப்படி போகுது? என்னன்னா அந்தந்த நேரத்தில் அந்தந்த தரத்தில் இருக்கணும். நீங்கள் வேர்ல்டில் இருக்க எல்லா யோகிஸ்டையும் கேட்டு பார்த்துட்டாலும் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களை காப்பாற்றும். அது என்னென்னா
லிவிங் த ப்ரெசன்ட். நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது முழுமையாக ஆஃபீஸ்லேயே இருங்க, வீட்டில் இருக்கும்போது முழுமையாக வீட்லேயே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ் இப்போ லேட் ஆகிடுது, சாயங்காலம் வந்து உங்களை வர சொல்லியிருக்காங்க ஒய்ஃப் அப்படின்னா, அந்த டைமில் லேட் ஆகும்போது எல்லாமே உள்ள அந்த ஆஃபீஸில் தான் இருப்பீங்க, மீட்டிங்கில் தான் இருப்பீங்க. ஆனால் ஐயோ வீட்டுக்கு போனால் இன்றைக்கி என்ன ஆகுமோ, இப்போ சீக்கிரம் வர சொன்னாங்களே அப்படின்றத நினச்சிக்கிட்டே ஆஃபீஸில் இருப்பீங்க. அதை நினச்சிட்டே ஆஃபீஸில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் போகிறீங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த பயத்தை நீங்கள் கோபமாக காமிப்பீங்க. கரெக்டா? அந்த பயத்தை எப்படி காமிக்கிறது? ஆமாம், வேலை தானே பார்த்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது அது கோபமாக காமிக்கிறது. பயத்தை தான் எல்லாருமே கோபமாக காமிக்கிறாங்க. ஏன்னா ஆஃபீஸில் இருக்கும், ஆஃபீஸில் இருக்கும், வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை அப்புறம் பார்க்கலாம். ரெண்டாவது, ஒருவேளை காலையில் கிளம்பும் போது ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்கள் லேட்டாக போகிறீங்க, லேட்டாக போகும்போது அந்த ஆன் தி வே என்ன ஆயிரும்னா, ஐயோ இன்னைக்கு லேட்டாக போயிட்டுருக்கோமே, லேட்டாக ஆகிடுச்சு, இப்போ என்ன எல்லாம் என்ன நினைப்பாங்களோ, நம்மளை என்ன மாதிரியான ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணுவாங்களோ, அவங்க என்ன செய்வாங்களோன்றதை நினச்சிக்கிட்டே போகிறீங்க. ஸோ அங்கேயும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கேரி பண்ணிகிட்டே போகும்போது, இது இந்த எனர்ஜி எப்படி கேரி பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் மைண்டில் தான் வந்து கேரி பண்ணுறீங்க. லிவ் த ப்ரெசன்ட். ஆஃபீஸாக ஆஃபீஸில் முழுமையாக, வீடாக வீட்டில் முழுமையாக இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு திங், இஸ் லிவிங் த ப்ரெசன்ட். அதை எப்படி நீங்கள் லிவிங் த ப்ரெசன்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ரெண்டு விஷயத்து மூலயமா பண்ண முடியும். ஒன்று, ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும். ரெண்டாவது, ஓப்பன் எமோஷனல் கம்யூனிகேஷன். நல்ல டெசிஷன்னா என்ன டெசிஷன்? இப்போ அங்கே போகிறேன், அங்கே போகலை, இப்போ இங்கே இருக்கிறேன், இங்கே இல்லை அப்படின்ற டெசிஷன் கிளியராக எடுக்கணும்ல. சில பேர் என்னன்னா சமாளிக்கலாம்னு ட்ரை பண்ணுவாங்க. என்னென்னா, இதையும் பண்ணலாம், அதையும் ட்ரை பண்ணலாம், இவங்களையும் சமாளித்து அவங்களையும் சமாளி, இன்னைக்கு ரெண்டையுமே சமாளிக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது ரெண்டையுமே சொதப்புற மாதிரி தான் போய் முடியும். தயவு செய்து அதை மட்டும் பண்ணாதீங்க. டெசிஷன் எடுத்துருங்க. டெசிஷன்ன்றது என்ன? ஒரு நாலு சாக்லேட் கொடுத்தாங்கன்னா மூணு சாக்லேட்டை தள்ளுறது தான் டெசிஷன். இது மூணும் கிடையாது, இது மட்டும்தான் அப்படின்னு. ஸோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி. ரெண்டாவது என்னென்னா, ஓப்பன் கம்யூனிகேஷன் பண்ணும். டெசிஷன் எடுத்துட்டீங்களா, இங்கே தான் இருக்க போகிறேன், இல்லைம்மா ரெண்டும் கேட்குறீங்க, நான் இந்த தான் பண்ண போகிறேன், இல்லாட்டி சார் இல்லை சார் நான் வீட்டுக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு. உங்கள் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லாட்டி ஆஃபீஸில் நீங்கள் யார் ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, அவங்கள்ட்டையும் வந்து எமோஷ்னலாக ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும். ஓப்பன் எமோஷ்னல் கம்யூனிகேஷன் முக்கியம், ரைட்? ஸோ இது ரெண்டும் கரெக்டாக பண்ணிட்டாலே 90% 100% யூ வில் ஹாவ் அ வண்டர்ஃபுல் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டுமே பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியம். எமோஷ்னல் கம்யூனிகேஷனும் இருக்கணும், ஃபஸ்ட்டு டெசிஷனும் இருக்கும். இந்தியா ஃபுல்லாக வந்து பல கம்பெனியில் போயிட்டு பல பேரை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது லீடர்ஷிப் ட்ரைனிங்கில். ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்றத வேணுங்க சொல்லுவார் இல்லையா, ஒரு 100 இளைஞர்கள் கொடுங்க இந்த உலகத்தை நான் மாற்றி காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து 100 பத்தாது, நீங்கள் எனக்கு 1 கோடி பேர் தேவை. அண்ட் நம்ம எல்லோரும் சேர்ந்து அதை உருவாக்கணும். ஒரு நல்ல தலைவரை, ஒரு நல்ல தலைமை பண்பையும், ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங் மாடியூல் நான் கொடுக்குறேன். அண்ட் உங்கள் ஆர்கனைசேஷன் சின்னதோ பெருசோ நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நல்ல லீடர்ஷிப் கல்ச்சர் உள்ளே இருக்கணும், ஒரு நல்ல கல்ச்சர் ட்ரைனிங் இருக்கணும், ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ட்ரைனிங் இருக்கணும், எல்லாருமே உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. கண்டிப்பாக ஒரு நல்ல சிறந்த தலைவரை நீங்கள் உருவாக்குறதுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். ஸ்பார்டன்ஸ் வாரியர்ஸ் கோச்.